பாரம்பரியங்களை பாதுகாப்போம், பகுத்தறிவுடன் செயல்படுவோம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் விளையாடி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவ இளந்தாம் நான் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையாக பார்க்குறோம். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண நடத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற காணொலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள், ஒரு உணவு, அது என்ன அப்படின்ட்டு. நிறைய விஷயம் இருக்குது. வெங்காயம் தக்காளி எல்லார் வீட்லையும் ரெகுலராக இருக்கணும். உணவுன்னு பார்த்தா வெங்காயம் தக்காளி பெரும்பாலும் இருக்கணும். பாலுகள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் பெரும்பாலும் இருக்கும். இந்த நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி மல்லிகை ஜாமாங்க, இதெல்லாம் எப்பயுமே வீடுகளில் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி, இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க, முக்கியமான ஒரு உணவு, பாரம்பரிய உணவு. சமைக்க வேண்டாம், ஒன்றுமே செய்ய வேண்டாம், இந்த சில விளம்பரம் வர மாதிரி குடிக்க மாட்டேன் அப்படியே சாப்பிடுவேன்பாங்களா, அந்த மாதிரி அப்படியே சாப்பிட்லாம். இறைவன் மக்களுக்காக, இந்த மனித இனத்துக்காகவே கொடுத்த முதல் உணவு தேன். அது எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு யாரெல்லாம் தேன் வீட்டில் இல்லையோ, முதல்ல முடிவு பண்ணீங்க உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் இல்லைன்னா, அதனால தான் முடிவு பண்ணீங்க. தேன் இருக்கிற வீடுகளில் நோயே வராது. அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். தேனில் நிறைய டைப் இருக்குது. மலை தேன் இருக்குது, கொம்பு தேன் இருக்குது, பண்ணை தேன் இருக்குது, இந்த மாதிரி அதாலையும் ராகனின்னு இருக்குது. அப்படியே எடுத்து அப்படியே பதப்படுத்தாமல் அப்படியே க்ளீன் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் எல்லாத்த விட பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை தேன் தான். ஏன், மலையில் இருக்கிற தேனீகள் பார்த்தீங்கன்னா கண்ணா முன்னான்னு பறக்கும். எல்லா மரங்கள், எல்லா செடிகள், எல்லா கொடிகளுக்கும் பறக்கும். அதில் இருக்க மகரந்தத்தை எடுக்கும். அதோடைய இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு பப்பாளிலேருந்து இன்னொரு பப்பாளி போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆண் பப்பாளிலேருந்து பெண் பப்பாளி போகுதுன்னா, இதில் இருக்க தேன் இடத்துல இருக்க மகரந்த எடுத்து போய் அதில் வச்சிரும். அந்த மகரந்தத்தை கொண்டு அங்கே வச்சிரும். இங்கேயும் தேன் கொண்டு இங்கேயும் எடுத்துருக்கோம், அங்கேயும் எடுத்துருக்கோம். இந்த தேனை கொண்டு சேகரிக்கும். சேகரிக்கும் போது இந்த பப்பாளிகளில் இருக்கிற மகரந்தம் அதில் சேரும். இதில் அந்த தேன் கூட்டில் அந்த ஓடு இருக்குலையே அதில் சேரும். ஆண் பப்பாளியில் இருக்கிறதும் சேரும், பெண் பப்பாளியில் இருக்கிற விஷயங்களும் சேரும். இது ரெண்டும் சேர்ந்து அந்த தேனோடு சேர்ந்து உள்ள போகுது. இன்றைக்கி ஆரோக்கியத்தை தொலைச்ச காரணம் நிறைய காரணங்களில் முக்கியமான காரணம் இந்த தேன் தான். இன்றைக்கி தேன் வந்து ஒரு மருந்தாக பார்க்கப்படுது. நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி மருந்தாக பார்க்கப்படுது. ஏதோ ஒரு கஷாயமோ ஏதோ ஒரு மருந்தோ சாப்பிடும்போது குழச்சி சாப்பிட்றோம், அவ்வளோதான். எத்தனை பேர் தினமும் தேன் சாப்பிட்றீங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் என்னோடய சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. தினமும் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 1000-2000 பேர் என் சேனல் தினமும் பார்க்குறீங்க. வாட்ஸ்அப்லலாம் எவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய மிகப்பெரிய ஆரோக்கியத்துடைய ரகசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தேன் தான் சாப்பிட்றேன். தினமும் 2 ஸ்பூன் தேன் சாப்பிடுவேன். பல ஆண்டுகளாக சாப்பிட்டுட்டுருக்கேன். இதுதான் என்னை மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான ஆளாக வச்சுருக்குது. நம்ம முன்னோர்கள் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. வீட்டில் தேன் இருக்கும், எல்லாரும் சாப்பிடுவாங்க. நல்லது கெட்டது எந்த ஒரு இனிப்பு பதார்த்தம் செஞ்சாலும் சேர்த்துக்குவாங்க. அதில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் தேன் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாமே வந்து நம்ம தொலைச்சிட்டு ஹைப்ரிட் விஷயங்களே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இருக்கிற தேன்லேயே பெஸ்ட் தேன்னு பார்த்தா மலை தேன். அது பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து செல்கள்லாம் வந்து பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப நாலேஜபிளாக இருக்கும். செல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அந்த மாதிரி மலை தேன் வந்து நான் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்கிட்ட வாங்குறவங்களுக்குலாம் தெரியும், பாரம்பரியமாக வந்து நான் அந்த மலை தேன் எடுத்து காடுகளில் மலைகளில் போய் எடுத்து வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பாருங்க, இந்த மாதிரி 1/2 கிலோ 1/4 கிலோ இந்த மாதிரி நான் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இது இல்லாமல் வந்து சூப்பர் மார்க்கெட்டுங்க, வந்து மாலுங்க, இந்த இயற்கை அங்காடிகள்லாம் கூட எதிர்காலங்கள் விற்பனை பண்ணலான்னு ஒரு திட்டத்தில் இருக்கிறேன். இப்போது என் சேனல் வியூவர்ஸு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையான தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட வாங்கணுங்கிறது நோக்கம் கிடையாது, எங்கேனாலும் வாங்குங்க. ஆனால் உறுதிப்படுத்திங்க மலை தேன் தானான்னு உறுதிப்படுத்திங்க. ஏன்னா நிறைய மலை தேனுங்கிற பேரில் நிறைய கலப்படங்கள் வந்துருச்சு. சும்மாச்சும் சொல்லுவாங்க, இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்படிலாம் இல்லை. உண்மையிலேயே மனசாட்சியோடு பண்ணாங்கன்னா வாங்கிங்க. ஏன்னா ஒரிஜினலாக கூட டூப்ளிகேட்டை வந்து மாற்ற முடியும், டூப்ளிகேட்டை ஒரிஜினலாக மாற்ற முடியும். இன்றைக்கி மலை தேனுங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா பயங்கரம் லேப் டெஸ்ட்லாம் பண்ணி காட்டுறாங்க. கடைசியில் உள்ளே பார்த்தா டூப்ளிகேட்டு, அந்த டூப்ளிகேட்டை ஒரிஜினல் மாதிரியே பண்ணுறாங்க. அதுதான் இங்கே விஷயம். காரணம் நமக்கு அதை கண்டுபிடிக்க தெரியல. அப்போ உண்மையிலே நேரடியாக போய் மலைகளில் போய் எடுத்துகிட்டு வந்து அதை இயற்கையான முறையில் பதப்படுத்தி கொடுத்தாங்கன்னா வாங்க, இல்லை என்கிட்ட வாங்க. குறைந்த விலை தான். சின்ன சின்ன நீங்கள் பெருசாக 1/2 கிலோ 1 கிலோ வாங்கினாலும் இந்தமாதிரி 1/2 கிலோ கூட வாங்கலாம். வீட்டில் எப்பயுமே வச்சுங்க. திரும்பவும் சொல்கிறேன், தயவுசெய்து எல்லாரும் 1 ஸ்பூன், சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் 10 வயதுக்குள்ள இருந்தால் 1 ஸ்பூன், பெரியவங்களாக இருந்தால் 2 ஸ்பூன் தினமும் சாப்பிடுங்க. எவ்வளோ நொறுக்கு தின்திங்கிறோம், எவ்வளோ உணவுகளை வச்சு அடி அடினு அடிச்சு விட்றோம். அசைவங்களாம் பிரியர்கள்லாம் பயங்கரமாக அசைவ உணவுகளாம் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. எல்லா மத நூல்களையும் எல்லா சமய நூல்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா தேன் பற்றி நிறைய பதிவுகள் இருக்குது. ஆனால் நமக்கு அதை பற்றி புரிதல் கிடையாது. அது வந்து ஒரு சம்பிரதாயமாக பொருளாக வச்சுருக்கோம். இன்றைக்கும் தேன் வந்து சில நேரங்களில் சம்பிரதாயத்துக்கு பயன்படுத்துகிற மொழிய நம்ம வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய, இன்னும் சொல்லப்போனால் தெளிவாக சொல்கிறேன், கேன்சர், எய்ட்ஸு, கிட்னி, ஹார்ட்டு இந்த மாதிரி மிகப்பெரிய நோய்கள்லேருந்து கூட வெளில வர முடியும்.
அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தேன் சம்மந்தப்பட்டது. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி தேனில் இவ்வளோ விஷயம் சார் சொல்கிறாங்க, உண்மையிலேயே அவ்வளோ பலன் இருக்காங்க, கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் வாங்கி வச்சுக்கணுங்கிறாங்க, எல்லோரும் சாப்பிட்ணுங்கிறாங்க அப்படின்ட்டு. மிகப்பெரிய முதலீடு கிடையாது, 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா கொடுத்தா வாங்குகிறோம், நம்ம உயிர் எவ்வளோ மதிக்கத்தக்கது, நம்ம உயிருக்கு விலை இருக்கா யோசிச்சு பாருங்கள். அரசாங்கம் சொல்லும் இதில் செத்துட்டா 5,00,000, அதில் செத்துட்டா 10,00,000, இதில் செத்துட்டாக்க 50,00,000 அப்படின்னு இப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய, ஆனால் நம்முடைய உயிருடைய மதிப்பு நம்ம குடும்பத்தாருக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும். இதை இழந்துட்டா மீட்க முடியுமா? அவ்வளோ பெரிய சத்தான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி இழந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா? நம்மாழ்வார்லாம் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறார், தேன் பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறார். இயற்கை விவசாயி அந்த மாதிரி நம் முன்னோர்கள் வந்து விட்டு போன நம்ம விஷயங்களை நம்ம தொடருவோம், இந்த விஷயங்களை நம்ம அடுத்த தலைமுறையில் சொல்லிட்டு போவோம். அதுக்கான பதிவு தான் இது, இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள்.